வெல்கம் டு ஐஷா ஸ்டிச். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரைடல் பிளவுஸ், அதாவது வெட்டிங்காக கட்டுவாங்க இல்லையா மணப்பொண்ணுகளுக்குலாம், அதே மாதிரி பிளவுஸு நம்ம நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஹெவி ஒர்க் பிளவுஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். அது நார்மல் மெஷின்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு அந்த ஸ்லீவோட அளவு நம்ம தனியாக எடுத்து அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும், ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் நம்ம போடுற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் கேன்வாஸ் பேப்பரை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன்னா மெஷினில் போடும்போது சுருக்கம் வராமல் இருக்கணும், ஏன்னா நூல் இழுத்தவனும் கொஞ்சம் சுருக்கம் வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கேன்வாஸ் பேப்பரை வச்சு ஃபஸ்ட் ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுற முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லாட்டி ரொம்ப கனமாக இருக்கும் ஸ்லீவ். லைன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட லென்த் எது வந்து எல்போ ஸ்லீவ் தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக எந்த அளவு உங்களுக்கு கை தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்டருக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோம். பார்டர் இல்லாட்டி எந்த ஒரு ப்ளவுஸுமே அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் பார்டருக்கு எந்த அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணி நான் இப்போ வரைஞ்சிக்கிறேன். தையலுக்கு எந்தளவு தேவையோ அது சைடு சைடில் எந்தளவு ஜாயின் தையல் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு உள் பக்கமாக போகும் இல்லையா அந்த பகுதிக்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அது உள்ள தையலுக்கு போயிடும், அதனால் தேவையில்லாமல் அதுக்கெலாம் ஒர்க் பண்ண தேவையில்லை. எந்த அளவு நம்மளுக்கு வெளியில் தெரியுமோ அந்தளவுக்கு மட்டும் ஒர்க் பண்ணிட்டா போகும், உள் பக்கம்லாம் தேவையில்லை. அந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஈஸியாக இருக்கும். நார்மல் மெஷினில் எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி நான் போடுறதுக்காக இந்த டிசைன் பண்ணுறேன். இது வந்து செக்குடு மாதிரி போடுறா இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்கேலை வந்து கிராஃபாக வச்சு மார்க் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட வர்ற அந்த இதுக்கு நேராக இந்த டிசைன், இது வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சு தான் நான் அந்த டிசைன் போகிறேன். இது வந்து ஒரு மணப்பெண்ணுகளுக்கெல்லாம் வந்து வங்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சைடில் கைக்கு கொடுப்பாங்க, அதே மாதிரி டிசைனை தான் இப்போ ஸ்லீவில் அது எந்த இடத்துல வருமோ அதை மார்க் பண்ணி நான் வரைஞ்சிக்க போகிறேன். வரைஞ்சிட்டு ஒரு கைக்கு வந்து வங்கி போடுற மாதிரி ஒரு டிசைன் தான் இது. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்ட்ரைப்ஸ் போடாமல் இந்த டிசைனை போட்டு ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பாபின் பாபினில் வந்து நம்ம வந்து ஜரி நூலை சுற்றி எடுத்துக்கணும், ரெண்டு பாபினுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கணும். இப்போ இடையில தையல் கட் ஆகாமல் நம்ம வந்து போடணும். இடையில கட் பண்ணி போட்டோம்னா இந்த தையல் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் ரெண்டு பாபினுக்கு நம்ம சுற்றி வச்சுக்கணும் ரெண்டு ஸ்லீவுக்கும் போகிறனால. அதில் உள்ள இந்த ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டால் தான் இந்த நூல் கொஞ்சம் கனமாக இருக்கிறனால வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே ஜரி நூல் வரனால மேலேயும் நம்ம வந்து அதே கலர் நூல் தான் போட்டுக்கணும். போட்டுவிட்டு டபுள் தையல் போட்டுக்கணும், ரொம்ப சிம்பிளாக தெரியும், அதனால ரெண்டு ரெண்டு தையல் அது மேலே வர மாதிரி விலகாமல் ஒரே நேர்கோட்டிலேயே போட்டு எடுத்துக்கணும். நடுவில் உள்ள அந்த டிசைனுக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நான் டபுள் தையல் போட்டு எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஓரமாக வரனால நம்ம வந்து லைனிங் கிளாத்தே அந்த சைடில் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் ஃப்ரேமில் அதை மாட்ட முடியும். இது தேவையான வால் செயின் எடுத்துருக்கேன். கீழே பார்டருக்கு ஃபஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சா தான் மேலே பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலையே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல பால் செயின் ஸ்டோன் செயின் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இது ஒரு லேஸ் தான், இந்த லேஸையும் நம்ம வந்து அது பார்டர் நல்லா கொஞ்சம் அகலமாக கிடைக்கணுங்கிறதுக்காக
இது வந்து சாரியோட கலரும் கூட. இந்த கலர் சாரிக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் இந்த கலர் லேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கோல்டன் லேஸ் வந்து பார்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கணுங்கிறதுக்காக கோல்டன் லேஸ் ஒன்று அதில் ஃபிக்ஸ் பண்ணி அது மேலேயும் நம்ம சின்ன சின்ன பீடு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது பிளைனாக உள்ள லேஸ் நான் போட்டுறேன். இப்போ குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம நடுவில் வந்த வங்கி டிசைனுக்காக வால் செயின் எல்லாமே அது சாரி என்ன கலரோ அதே கலரில் நம்ம வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்க் கலர் தான் இதோட சாரி. அதனால் அந்த கலர் ஸ்டோன் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கோம். பண்ணுற மாதிரி ஸ்டோன் இருக்கலாம், லேசாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ வச்சாலே போதும். ஆனால் ஸ்டிச் பண்ண அந்த ஹோல்லாம் இல்லாத ஸ்டோனுக்கெலாம் நம்ம வந்து க்ளூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கணும். என்ன வாஷிங்கில் அது பிரிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். ஸ்டிச் பண்ணுற ஹோல் இருக்கிறதுக்கெலாம் நம்ம அதிகமாக வைக்க தேவையில்லை. அதிகமாக க்ளூ வைக்கும்போது கல்லோட அந்த ஸ்டோனோட ஷைனிங் வந்து கம்மியாகிடும். அதனால் அதை பார்த்து வச்சுக்கணும் கம்மியாக. எல்லா ஸ்டோனுக்கும் கொஞ்சம் அவுட்லைன் வந்து கொஞ்சம் பால் செயினும் ஸ்டோன் செயினும் கொடுக்க போகிறனால அவுட்லைன் நான் போட்டிருக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பால் செயினை வந்து சுற்றி எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அதை இழுக்கும்போது ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டு மார்க் பண்ணி எந்தெந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினை வந்து நம்ம குளு வைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குளு வச்சுட்டு வைக்கும்போது இழுக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பால் செயின் வச்சு ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் ஸ்டோன் செயின் கொடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஏற்கனவே நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலில் உங்களுக்கு நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்.
ப்ளைனாக இருக்கிற எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பீடை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம், குளு மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தச்சுக்கணும் இதை, இல்லைன்னா இது துவைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் அது ஒட்டிப்பட்டு இருக்கோமோ அந்த அதே கலர் நூலை போட்டு நம்ம தச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்ம சுகர் பீட்ஸை கொட்டிக்க போகிறோம். சைடில் வந்து டியூப் பாசி நான் அப்ளை பண்ணேன், இப்போ உள் பக்கமாக வந்து சுகர் பீட் வைக்க போகிறேன். ஃபுல்லாக கொட்டுறதுனால சில இடங்களில் அது ஒட்டாமல் கூட இருக்கும். அது நம்ம தைக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா நம்ம வீடு வச்சு ஒர்க் பண்ணிக்கணும். லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக நான் வந்து இந்த பேரல் செட்டிங் மிஷினை வச்சு நான் அது மேலே சின்ன சின்னதாக ஒரு பீடு ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம வந்து இந்த பீடு தனியாகவே கடையில் வாங்கி கையால் கூட நம்ம நீடியில் வச்சு ஹெமிங் பண்ணுறணும். நீடியில் வச்சு நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே இப்போ எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா இதே டைப்லேயே நீங்கள் கையாலேயே தச்சு எடுத்துக்கலாம். லேஸ் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்காக நான் வந்து பீடு ஒர்க் மேலே கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஷினில் வச்சு நான் கொஞ்சம் பீடு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடை வச்சு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் முடிச்சுக்கலாம். ஒரு இஞ்சிக்கு ஒரு பெடுன்னு நான் கொடுத்துருக்கேன். இதை நெருக்கமாக கொடுத்தாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நம்ம ஐடியா தான். ஃபுல்லாக இதே டைப்பே நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். கீழே கொஞ்சம் பார்டர் கிட்ட கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒட்டின பீடு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்லீவுக்குமே ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்டர் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது திரும்பவும் நான் ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒட்டின எல்லா ஸ்டோன் செயின் பால் செயின் எல்லாத்தையுமே தச்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு நம்ம லேஸில் வந்து கொஞ்சம் சுகர் பீட்ஸை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஒட்டின எல்லாத்தையுமே மறக்காமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும், இல்லாட்டி நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். Thank you.
பார்டர் ஹெவி பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த சுகர் பீடை வச்சு அந்த மேலே அந்த லேஸ் கொஞ்சம் பிளெயினாக இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் வந்து பிரைடலுங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனலில் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.